ஹாய் கைஸ், வெல்கம் டு துகில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை போண்டா எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம துகில் கிச்சன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது முட்டையோட ஓட உரித்து வச்சிடலாம். முட்டை போண்டா போடுறதுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்ததாக நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைக்கருவை துண்டு துண்டாக கட் பண்ண போகிறோம். பீஸ் பீஸாக, குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிடணும். அதனால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கருவை பாருங்கள், தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெள்ளைக்கருவை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கடுத்ததாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, அதுக்கடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் இது கூட சேர்க்குறேன். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்க்குறேன். இப்போது தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு முட்டையை தனியாக ஒரு கிண்ணத்தில் உடச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கி விட்டுட்டு இதில் பாதி முட்டையை மட்டும் ஊற்றுறேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ரொம்பவும் தண்ணி ஆகிடாமல் உருண்டை உருண்டையாக உருட்டி பொறிக்கிற லெவலுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மாவு எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி பெரட்டி விட்டுக்கிறணும். கரண்டியால் பெரட்ட முடியல அப்படின்னா கையை வச்சு கூட பெரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் தான். அடுத்ததாக ஆல்ரெடி நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு, அதில் ஒரு முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் சேர்க்குறேன். பவுலில் இருக்கிறதுல பாதி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நல்லா இதை கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் சட்டியை காய வச்சு குட்டி குட்டி போண்டாவாட்டம் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நான் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஷோ ஆகுது. நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும்போது மெதுவாக போடுங்க. ஏன்னா முட்டையோட வெள்ளைக்கரு எண்ணெய்க்குள்ளே போடுறதுனால லைட்டாக தெரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தள்ளி நின்றேவும் எண்ணெய்க்குள்ளே போடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ திருப்பி போடுவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மெல்ல திருப்பி போட்டு பேக் சைடும் நல்லா வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த முட்டை போண்டாவோட ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த போண்டாவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்து மிச்சமுள்ள மாவையும் இதே மாதிரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறணும். அவ்வளவுதாங்க சூடான முட்டை போண்டா ரெடி. கண்டிப்பாக இந்த முட்டை போண்டாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதோட சுவை எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புது புது உணவு வகைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.